பொதுவான பாதுகாப்பு அறிமுகம் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் பொழுதும் மற்றும் கட்டுமான தளத்தில் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் கையாளும் பொழுதும் பாதுகாப்பு என்பது மிகவும் நெருக்கடியான ஒரு முக்கிய காரணியாகும் எனவே நாம் வேலையில் கண்டிப்பாக கவனமாக இருந்து தளத்தில் காயங்கள் மற்றும் விபத்துகளின் அபாயத்தை குறைக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த அமர்வில் கழிப்பறை கட்டும் பணியில் கருவிகள் மற்றும் பொருட்களை கையாளும் பொழுது எடுக்கப்பட வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி பார்ப்போம் நோக்கங்கள் இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது கட்டுமான தளத்தில் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் கையாளும் பொழுது எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பட்டியலிடுதல் கட்டுமான தளத்தில் வேலை செய்யும்போது அணிந்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு துணைக்கருவிகளின் வகைகளை குறித்து ஆலோசித்தல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கட்டுமான தளத்தில் காயங்களை தடுக்க சில பாதுகாப்பான வழிகளில் கருவிகளை பயன்படுத்தும் முறைகளை பார்ப்போம் எப்போதும் ஒரு சக தொழிலாளியின் முகத்தை விட்டு கட்டுமான பொருட்களை தள்ளியே வெட்டவும் எப்போதும் விசிறியபடி இல்லாமல் சிமெண்ட் மோர்டாரை எச்சரிக்கையுடன் கலவை பாத்திரத்திற்கு மாற்றவும் பணியிடத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களின் வழியிலிருந்து கருவிகளை அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும் கருவிகளை வேலை செய்பவரின் கையில் எரியாமல் ஒப்படைக்கவும் அடுத்து கட்டுமான தளத்தில் பொருட்களை தூக்கும் போது எடுக்கப்பட வேண்டிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி பார்ப்போம் கான்கிரீட் தயாரிக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களான சிமெண்ட் சரளைக்கல் மணல் தண்ணீர் போன்றவைகள் முற்றிலும் கனமானவைகளாகும் எனவே சிறிய அளவில் எடுக்க வேண்டும் இனி கனமான பொருட்களை தூக்கும் பொழுது உங்கள் பின்புறம் நேராகவும் மற்றும் முழங்கால்கள் வளைந்தும் இருக்க வேண்டும் முடிந்தவரை உங்கள் கால்களுக்கு இடையேயும் மற்றும் உடலோடு நெருக்கமாகவும் எடையினை வைக்கவும் பொருட்களை தூக்கும் மற்றும் பொருட்களுடன் நடக்கும் பொழுதோ இடுப்பினை முறுக்காதீர்கள் முடிந்தவரை காங்கிரீட்டினை உங்களுக்கு சாதகமான இடத்தில் நெருக்கமாக அதன் இறுதி நிலையில் வைக்கவும் தூரத்திற்கு காங்கிரீட்டினை தூக்கிக் கொண்டு போவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது மற்றும் காங்கிரீட் கலவைப் பொருட்களும் பிரிவு அடைய வாய்ப்பும் உண்டு நாம் இப்போது கட்டுமான தளத்தில் வேலை செய்யும்போது அணிந்து கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு துணைக் பற்றி பார்ப்போம் கட்டுமான தளத்தில் வேலை செய்யும்போது ஒரு கடினமான தொப்பி அல்லது பாதுகாப்பு தொப்பி தலையில் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இது ஒரு கட்டுமான வேலையில் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் கையாளும் பொழுது ஆற்றல் மிக்க அபாயங்களின் வாய்ப்புகளை குறைக்கிறது வீசுகிற தூசி காங்கிரீட் மற்றும் பிற பொருட்கள் குறிப்பாக கண்களை பாதிக்கக்கூடும் எனவே அதற்காக பக்க கேடயங்கள் உள்ள முழு கவர் கண்ணாடி அல்லது பாதுகாப்பு கண்ணாடிகள் அணிய அறிவுறுத்தப்படுகிறது சிமெண்ட் அல்லது பணிபுரியும் போது சரியான கண் பாதுகாப்பு அவசியம் சிமெண்ட் மோட்டார் கண்ணில் தெரித்தால் அது மிகவும் கஷ்டமாக இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரில் போன்ற சக்தி வாய்ந்த கருவிகளில் பணிபுரியும் போது மற்றும் மண்ணடித்தல் சுத்தியடித்தல் மற்றும் சிப்பிங் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் பொழுதும் கூட கண் பாதுகாப்பு கவசம் பயன்படுத்தப்படுகிறது வெளியில் தெரியும் கைகள் மற்றும் தோள்கள் உடல் சார்ந்த மேலும் வேதியியல் சார்ந்த பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய அபாயங்களிலிருந்து பாதுகாக்க ஒரு ரப்பர் கிளவுஸ் உபயோகிக்கலாம் கழிப்பறை சுத்தம் கைமுறையாக குழி சுத்தம் மற்றும் சிறு ரிப்பேர் மேற்கொள்ளும் பொழுது கையுறைகள் பயன்படுத்தப்படுவது மிகவும் அவசியமானதாகும் கட்டுமான பணிபுரியும் பொழுது ரப்பர் பூட்ஸ் அணிந்து கொள்வதும் மிகவும் அவசியமாகும் நீர் ஆதாரம் இருப்பது மற்றும் முழங்கால் வரை அணியும் ரப்பர் பூட்ஸ் அடி மற்றும் கால்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை அளிக்கிறது புதிய காங்கிரீட் வேலை மற்றும் சேர்களை கையாளும் பொழுது ரப்பர் பூட்ஸ் அணிந்து கொள்வது குறிப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது சுருக்கம் இத்துடன் இந்த அமர்வின் முடிவிற்கு வந்துவிட்டோம் இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது கட்டுமான தளத்தில் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் கையாளும் பொழுது எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பட்டியலிடுதல் கட்டுமான தளத்தில் வேலை செய்யும்போது அணிந்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு துணைக்கருவிகளின் வகைகளை குறித்து ஆலோசித்தல்